வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் குரல் என்கிற தமிழ் பாட்காஸ்ட், மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி. பாதி முடிந்த பின்பும் பயணம் முடிவதில்லை, இது மேல நம்ம வச்ச நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதனால நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில மாவட்டங்கள்ல போயிட்டு அடையங்கப்பா இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்த அந்த காலகட்டங்கள் போய் நம்ம மாவட்டம் அதாவது கோயம்புத்தூருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்கணும்னு சொல்லி வைதேகி ஃபால்ஸ் ஹாப்பினஸ் ட்ராவல் புக்கோட பேஜ் நம்பர் 12 இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பேஜை வந்துட்டு இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன், வாங்க இந்த எபிசோட கேட்கலாம். வைதேகி ஃபால்ஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டிலேருந்து சரி கோயம்புத்தூரில் இருந்து ஒரு 35 கிலோமீட்டர், என் வீட்டிலேருந்து ஒரு 32 கிலோமீட்டரா, என்னோடய வண்டி மைலேஜ் வந்துட்டு ஒரு 60 தருன்னே வச்சுக்கோங்களேன். 60க்கு அதாவது 100 ரூபாய் கிடச்சா 60 கிலோமீட்டர், ஒரு லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் போயிட்டு வரும், அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும்னு நினச்சிட்டு நான் அடிக்கலை. ஆனால் நான் வந்துட்டு 200 ரூபாய்க்கு வந்துட்டு அடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தற்காப்பு ரொம்ப முக்கியம் இல்லை. நம்மளே வந்துட்டு 5 ரூபா பென்சில் சைஸில் தான் இருக்கோம், நம்ம எப்படி ஒரு 120 கிலோ வட்டியை வந்து தள்ளிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கூட 100 ரூபாய்க்கு போட்டுட்டேன். இது வந்து நம்ம தற்காப்பு, இது வந்து ஃபஸ்ட்டு கருத்து உங்ககிட்ட பதிவு பண்ணுறது. அப்புறம் நம்ம இங்கிருந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே சுற்றி பார்த்தா லெஃப்ட் சைடில் மாறும் ரைட் சைடில் மாறும், என்னடா சிட்டிக்குள்ளே லெஃப்ட் சைடில் பில்டிங் ரைட் சைடில் பில்டிங் சென்டரில் பில்டிங் பின்னாடி பில்டிங் எங்கே சுற்றி பில்டிங் மாதிரி அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த சிட்டிக்குள்ளேயே இருக்கும்போதெல்லாம் அப்படியே டென்ஷனாக பில்டிங் அடிக்கிற சூடு, மண்டைக்கு மேலே வெயில் அடிக்கிற சூடு, சப்பப்பப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வைதேகி ஃபால்ஸ் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை சைடு போனீங்கன்னாலே சம்மர் என்ன சம்மர் வின்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த வைதேகி ஃபால்ஸ்க்கு போயிட்டு இருந்தோம். அந்த உள்ளே போகிறக்கு அலௌடு இல்லை. எப்போவுமே இந்த பணமும் அதிகாரம் தான்ப்பா எல்லா இடத்துலையும் அப்படியே உடச்சிக்கிட்டு போகுது இந்த காட்டாறு மாதிரி. நம்ம பொதுமக்கள் ஒரு சாமானியனால் வந்துட்டு அந்த போர்டில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, இதை தாண்டி வருவோருக்கு இந்த சட்ட விதியின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ரெண்டு கார் போகுது, நான் வந்து வெளியே நின்றுருக்கேன். அந்த நீரோடை வந்துட்டு அந்த ஃபால்ஸ்லேருந்து வர அந்த நீர் வந்துட்டு ஒரு ஓடை மாதிரி சைடில் போகுது, அதுவும் நல்லா தான் சட 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 அப்படின்னு சவுண்டு போட்டு போகுது. நம்ம போயிட்டு பைக் பார்க் அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி பைக் பார்க்கிங் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளே யார் நீயாப்பா நீ என்னப்பா செக் போஸ்ட்டோட போட்டிருக்கேன், நான் வந்துட்டு தண்ணியை வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியோட அந்த ஓட அந்த தண்ணி போகுதுல்ல அது மாதிரி வந்துட்டு பாலாஜி வித் வைல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கோம். போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா, மேக் த சென்டென்ஸ் யூஸிங் தீஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. மேக் த சென்டென்ஸ் எப்போ நாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு நாலாம் கிளாஸ் படிக்கும்போது 90s கிட்ஸ் ஆனாலும் 2K கிட்ஸ் ஆனாலும் எழுதியிருப்பாங்க, இப்போவும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது நம்ம இந்த 15 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பப்ளிக் பிளேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் அவுட் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்துட்டு கூகுளில் டைப் பண்ணி பாருங்களேன். எனக்கு வந்துட்டு அந்த கண்டென்ட்டை பதிவு பண்ணாமல் என்னென்னு வர பயமாக வேறு இருக்குது. இருந்தாலும் தைரியத்தோட திராணியோட நான் சொல்கிறேன், இது வந்துட்டு 2 நாளுக்கு முன்னாடி என்னோடய ட்ராவலர் ஒரு அண்ணா ஃப்ரெண்டு, அந்த அண்ணா வந்துட்டு இந்த உக்கடத்துலேருந்து ரைட் எடுத்து போனான், இல்லை குனியமுத்துலேருந்து போகும்போது ரைட் எடுக்கணும், டவுன் ஹால்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து மேலே போகும்போது ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்துலேருந்து கீழே ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் வந்துட்டு ஒரு ஆண் ஒரு பெண் ஆடைக்குள் கைவிட்டு கொண்டிருக்கிறான். ஓகேவா, இது வந்துட்டு நான் முழுசாக சொல்லலை, ஆடைக்குள் கைகள் இருக்கும் விஷயத்தை ஏன் யாருமே கண்டுக்கல, ஏன் யாருமே கண்டிக்கல, ஏன் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் போய் என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலை அப்படின்னு எனக்குள்ள நிறையா கேள்விகள். நான் இது அடுத்து வந்துட்டு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த மேக்கிங் அவுட் இன் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் அதிகரித்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் சமூகம் அப்படியாப்பா இருந்துச்சு. என்னப்பா நீங்கள் தலைவன் வருவதை கண்டு கொக்கு காண்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்த காலம் போயிட்டு இப்போ வந்து மேக்கிங் அவுட் இன் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பப்ளிக் பிளேசஸில் அதுவும் பட்ட பகலில், இது கூட நான் கூட வந்துட்டு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே இருந்தேன்னே சொல்லலாம், காட்டுக்குள்ளே என்ன பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கப்பலோட மனநிலை இருந்துச்சு. நான் பார்க்கும்போது அந்த அக்கா வந்து ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, இந்தனா வந்துட்டு என்னப்பா இந்த சைடில் வர அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே
என்னடா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அந்த சைடு போனால் அந்த தண்ணியே ஃபாலோ பண்ணிட்டே, சரி இந்த தண்ணி செட் ஆகலை இந்த இடம் செட் ஆகலைன்னு சொல்லி அவங்க என்ஜாய் பண்ணுறது சொல்லிட்டு நாம் பாட்டுக்கு தனியாக வந்துட்டோம். அப்படி தனியாக வந்தவனை வந்துட்டு இந்த எம்ஜிஆர் போட்ட விதை இருக்குல்ல, அதை ஒரு சரக்கு, இந்த சரக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணோம். அது என்னன்னா, குடிக்கிறவனை மட்டும் அது கெடுக்காது, சுற்றி இருக்கிறவனுக்கும் அது வந்துட்டு ஆபத்தை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அன்றைக்கி ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா அந்த நான் வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அது மேலே உட்காந்து சமணங்கால் போட்டுட்டு கழிவறை இருக்கை புக்கு வந்துட்டு ஒரு 4-5 சாப்டர் தாண்டி படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அவங்க சரக்கு அடிச்சிட்டாங்க, சிக்கன் சாப்பிட்டாங்க, சிகரெட் அடிச்சிட்டாங்க, எல்லாமே பக்காவாக முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கப்புறம் அந்த சரக்கு உள்ளே போய் வேலை செய்யும் பாருங்க. அப்படி செய்யும்போது ஒரு விஷயம் நடக்குது. அது என்னென்னா, யாரா நீ கல்லுக்கு மேலே உட்காந்து தண்ணியெல்லாம் சுற்றி ஓடிட்டு இருக்கு, புக்கு படிச்சுட்டு இருக்க, நீ எனக்கு கிறுக்கணா அப்படின்ட்டான். எனக்கு என்னென்னா, இந்த என்ன சொல்கிறது, அறிவாளிகளை கண்டும் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப சுய அறிவு கொண்ட ஒரு சில நபர்களை வந்து தான் இந்த உலகம் வந்துட்டு, அதாவது குறிப்பாக இந்தியாவில் வந்துட்டு பயப்படுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அதில் ராமானுஜமும் ஒன்று. அது வந்துட்டு நீங்கள் ராமானுஜம் அவர்களோட அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயோகிராஃபி அது படம் பார்த்தீங்கன்னா அடகொக்க. அதே மாதிரி தான் பாரதியார், காமராஜர் எல்லாத்தையும் அப்படி தான் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாரும் அவங்கள பற்றி தான் இப்போ வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி என்ன சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு சர்ருன்னு கோபம் வந்துருச்சு. அந்த கோபம் எனக்குள்ளேருந்து வெளிவராது, ரொம்ப பெரிய கஷ்டமான செயல். ஆனால் வந்துட்டு எனக்குள்ளே அந்த பயம் வந்துட்டு திடீர்னு பாதுகாப்பாக மாறி, ஒரு சில இடத்துலலாம் உங்களோட பயம் வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பு தரும். அதனால நீங்கள் எப்போவுமே ஒரு சில இடத்துல பயப்படும் போது நீங்கள் வந்துட்டு அதுக்கு பயப்படவே வேண்டாம், ஏன்னா அது உங்களோட பாதுகாப்பு. இந்த இடத்துல ஏன் அந்த பாதுகாப்பு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன், இல்லை விதி நினச்சேன், என்னன்னு தெரில, நீங்களே சும்மா நினச்சிப்பாங்க. ஒரு கற்பனை, ஒரு எழுத்தாளனாக நான் ஒரு கற்பனையை சொல்கிறேன். அந்த அண்ணா வந்துட்டு பீர் அடிச்சிட்டாங்க, அந்த பீர் பாட்டில் எம்டியாக இருக்குது. நான் வந்துட்டு அந்த அண்ணாவோட என்னோட பின்முதுகு காமிச்சிட்டு உட்காந்துருக்கேன். எப்போவுமே நமக்கு நம்மள நிறையா பேருக்கு தான் நடக்குமே வா லைஃப்பில், நெஞ்சுக்கு நேராக குத்த மாட்டாங்க, முதுகில் தான் குத்துவாங்களே. அது மாதிரி இந்த அண்ணா பின்னாடி இருந்து அந்த பீர் பாட்டிலை தூக்கி வீச, என் மண்டையில் வந்து பட்டு ஒட்டைய, அதுலேருந்து ரத்தம் குடுகுடுன்னு ஓட, திருப்பி நான் சிட்டிக்குள்ளே வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னா ஒரு சில டாக்டர்ஸ், ஒரு இல்லை ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்னங்க ரத்தம் எப்படிங்க பாட்டிலெலாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. அதனால நான் பயந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன், அந்த வைதேகி ஃபால்ஸில் இருந்தே கிளம்பிட்டேன். இந்த ரெண்டு சம்பவம், அந்த கப்புள்ஸ் அப்படி மேக்கிங் அவுட் இன் ரிலேஷன்ஷிப் பண்ணிருக்காங்க, இவங்க பீர் எடுத்துட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க, என்னடா சோதனை காட்டுக்குள்ளேயுமா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டிலேருந்து வெளியே வரோம். அப்போ தான் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் லைஃப்பில் நடக்குது, இந்த மினிமலிசம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோமே, ஐயோ மறந்து போச்சு அந்த வார்த்தை, ஐயோ அந்த வார்த்தை நல்ல வார்த்தைங்க. இப்போ ரீசெண்டாக என்னோட தெரப்பிஸ்ட் கூட சொல்லியிருந்தாங்க, அது சஸ்டைனபிலிட்டி. ஆமாம், சஸ்டைனபிலிட்டி. ஏங்க 100 இல்லை 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமூகமும் இல்லை வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதைத்தான் இப்போ மினிமலிசம், அதுக்கப்புறம் சஸ்டைனபிலிட்டின்லாம் நம்மகிட்ட சொல்லி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மார்க்கெட்டிங் பண்ணி லாபம் பெறாங்க. ஓகேவா, அந்த தாத்தா பற்றி, அந்த தாத்தா வீடை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து அந்த வைதேகி ஃபால்ஸ்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா இருக்கும். அந்த தாத்தா வீடு எப்படி இருக்குன்னா, ரோடு இருக்கும், ரோட்லேருந்து 5 அடி கீழே இறங்கினா எட்டி பார்த்தா அந்த தாத்தாவோட வீடு தெரியும். ஒரு ஓட்டு வீடு, வெளியே வந்து ஒரு முருங்கை மரம், ஒரு பசுமாடு. அந்த தாத்தா வந்து திண்ணையில் வந்து கால் நீட்டி கொண்டிருந்தேன், அந்த பாட்டி வந்துட்டு ஏதோ காய வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த தாத்தா வீட்டை உற்று நோக்கிறப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் பாட்காஸ்ட் கேட்டுருக்கீங்கல்ல, இந்த ஃபோனவே சார்ஜ் போடுறதுக்கு ஒரு சார்ஜர் வேணும், அந்த சார்ஜ் இறங்க அந்த சார்ஜ் ஏறுறதுக்கு கரண்ட் வேணும். இந்த முக்கியமான இந்த கரண்ட்டே அந்த தாத்தா வீட்டில் இல்லை. இந்த கடைசி விவசாயி படம் தான் எனக்கு வந்துட்டு இப்போ ஞாபகம் வருது. என்னென்னா அந்த கடைசி விவசாயி படத்தில் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ லிவிங்காக இருக்கும், பெஸ்ட் லிவிங் இன் த லை ஹியூமன் சொசைட்டினா அந்த ஸ்லோ லிவிங் தான். அந்த கடைசி விவசாயி படத்தில் வர மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு வந்துட்டு என்னோட அந்த சஸ்டைனபிள் லிவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் சரி, இல்லை என்னோட அந்த பாண்டிச்சேரி மென்ட்ரும் சரி, அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த தாத்தா கிட்ட ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, இப்போ வந்துட்டு என் வீட்டை பூட்டாமல் போயிட்டேன்னு வைங்களேன், வீட்டை பூட்டாமல் நான் எங்கள் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறேன், எங்கள் அம்மா வந்து என்னை கொன்னே போடுவாங்க. ஏன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே பலருக்கும் தேவைப்படுற அந்த பொருளை காசாக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கரெக்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறதா, என் வீட்லேயும் இருக்கும், பெட் இருக்குது, சோஃபா இருக்குது, டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. ஆனால் இதெல்லாம்
பல பேர் வீட்டில் இன்றைக்கி வியாபாரிகள் தன்னோட லாபத்தை பெருக்கிறதுக்காக இஎம்ஐ பேசிஸில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காசே இல்லையா, இந்த பொருள் எடுத்துகிட்டு போப்பா தம்பி, இஎம்ஐ போட்டுக்கப்பா, மாதம் மாதம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. அவங்க பொருள் விற்கிறக்காக இந்த இஎம்ஐக்காக நம்மக்கிட்ட நம்மளையே அடிமையாக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடன் வாங்காதுன்னு சொல்லி காலம் எங்கே, கடன் கொடுத்து பொருள் அனுப்புகிற காலம் எங்கேன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த தாத்தா வீட்டில் நான் பார்த்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கரண்ட் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, அதுக்கப்புறம் சோஃபா இல்லை, பாய் இல்லை, எதுவுமே இல்லை. வெரி சிம்பிள். அந்த சிம்பிள்னா என்னென்னா, எல்லாருமே ஏதோ ஒரு பிரசிடென்ட் நேமை சொல்லுவாங்க, ஆனால் இந்த கப்புள் நேமை தான் நம்ம சொல்லுவோம். இப்போது ரீசெண்டாக வந்துட்டு ஒரு கப்புள், அந்த யானை படம் இருக்குல்ல, அந்த எலிஃபென்ட் விஸ்பர்ஸா, அந்த அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு எல்லோரும் இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கோம்ல. ஆனால் இந்த தாத்தா பாட்டி தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆனாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த தாத்தா பாட்டி வீட்டில் என்ன இல்லையோ அது ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் வந்துட்டு என் வீட்டிலேருந்து கட் பண்ணுறேங்க, என் ரூம்லேருந்து கட் பண்ணுறேன். அது என்னென்னா, ஃபேன் தலைக்கு மேலே இருக்குல்ல ஃபேன், இந்த சம்மரில் எப்படா நீ கட் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட இருக்குது காத்தாடி, கை காத்தாடி தெரியுமா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் உங்களோட லைஃப்பில் வாங்கி வைங்க. நான் இப்போது ரீசெண்டாக ராமேஸ்வரம் போயிருந்தப்போ இந்த கை காத்தாடி வாங்கினேன். இந்த வைதேகி ஃபால்ஸில் நான் முக்கியமாக கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அது என்னென்னா, ஒரு ஆணோ பெண்ணோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைவேட் பிளேசஸில் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் பப்ளிக் பிளேசஸ் பண்ணிங்கன்னா தூரத்தில் இருந்து, இன்றைக்கி தான் பல பேர் வந்துட்டு நல்ல ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா அளவுக்கு ஒரு ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா இருக்குங்கிற அளவுக்கு எல்லார் கையிலையும் அந்த கேமரா இருக்குல்ல, அந்த ஃபோன் இருக்குல்ல, அதில் வீடியோ எடுத்துகிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை அந்த வீடியோவை அப்லோட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க. இன்றைக்கி ஒருத்தங்க சூசைடோ, ஒருத்தங்க வந்துட்டு ஒருத்தங்களை கொல்லணுனாவோ ஒரு வீடியோ போதும், அந்த வீடியோவோட பயமே வந்துட்டு ஒருத்தங்க சூசைட் பண்ணுறதுக்கு பல விதத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு ஆணும் பெண்ணும், பெண்ணும் பெண்ணும் இல்லை வந்துட்டு ஆணும் ஆணும் வெளியே போனேன்னா, நாம் இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு ஹியூமன் சொசைட்டியை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும், ஆணும் பெண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அது வந்து இன்னும் மேலும் வளர தயவு செஞ்சு இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயும் சரி நாட்டுக்குள்ளேயும் சரி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வேண்டாம், தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்கோங்க. நம்ம பார்க்குற இந்த சினிமா சமக்கு அப்படி தூண்டினாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணத்தான் செய்வாங்க, அவங்களுக்கு அதில் தான் லாபம் வரும், அதில் தான் நிறையா வியூஸ் போகும், அதில் தான் நிறையா வந்துட்டு ரிவ்யூஸ் போகும். ஸோ அதனால் அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்க பொண்ணோ அவங்க பையனோ இல்லை அவங்க பொண்ணோ பொண்ணோ பையனோ பையனோ பண்ணுறதில்லை. அதனால் தயவு செஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதுங்க, யாரையும் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாதீங்க. இந்த எபிசோடு 12 நிமிஷம், இந்த வைதேகி நதிக்கரை ஓரம் நம்ம கண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களிடம் பதிவு செஞ்சு விட்டேன். இந்த பேஜ் நம்பர் 12 இதோடு முடிஞ்சுது. அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து தேனி மாவட்டம், தேனி காத்தோட அப்படின்னு வந்துட்டு பாட்டு போட்டுக்கிட்டு இந்த வாட்டி வந்து 3 நாள் பயணம் போகிறோம். தேனி மாவட்டத்தில் மட்டுமே 3 நாள் இருக்க போகிறோம். ஸோ அந்த பயண அனுபவங்கள் அடுத்த சீசன் 1 வரப்போகிற கோட்டரும் ஐலைனரும் அந்த கண்டென்ட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த பயண வீடியோவை சொல்கிறேன், சரி பயண எபிசோடை சொல்கிறேன். இந்த கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் இதோ பிரச்சனை, வீடியோவா இல்லை வந்துட்டு லிசனிங்கா அப்படிங்கிறது மறந்து போயிடுது. ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி. நன்றி, வணக்கம். பயணம் செய்யுங்க, பயணம் செய்யுங்க. இசை புயலே வந்துட்டு பயணம் செஞ்சு தான் அவரோட லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி நீங்களும் பயணம் செஞ்சு உங்களோட லைஃப்பை ஓட்டுங்க, சும்மா இருந்து லைஃப்பை குண்டு சட்டிக்கில் ஓட்ட வேண்டாம். வாங்க அடுத்த எபிசோடில் கேட்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.